அன்பிற்குரிய தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயசெல்வன். மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பள்ளிகளை திறப்பதை குறித்து பெற்றோர்களிடம் அரசாங்கம் கருத்து கேட்டிருக்கிறது. இது சரியா தவறா, இதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு பிறகாக பள்ளிகளை திறக்கவிருப்பதாக கூறுகின்றார்கள். மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதும் நல்ல முறையில் தங்களுடைய அறிவு திறமையை பெருக்குவதும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். ஆனால் கொரோனாவினால் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகளை திறப்பதற்காக பெற்றோர்களிடம் கருத்து கேட்கிறார்கள். யாரோ சிலர் தங்களுடைய லாபத்திற்காக கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதற்காக பெற்றோர்களிடம் கருத்து கேட்பதும் அதன் மூலம் அதன் அடிப்படையிலே பள்ளிகளை திறக்கவிருப்பதாக கூறுவதும் சரியா? பள்ளிக்கூடங்களை திறப்பதற்காக இப்போது பெற்றோர்களிடம் நீங்கள் கருத்து கேட்கிறீர்கள். ஆனால் டாஸ்மார்க்கை திறந்தீர்களே, அப்போதெல்லாம் யாரிடத்தில் கருத்து கேட்டீர்கள்? அதுவும் சில இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய, பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே டாஸ்மார்க்கை திறந்து அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடியதையும் நாம் பார்த்தோம் அல்லவா? அப்போது அந்த மக்களிடத்தில் அல்லவா கேட்டிருக்க வேண்டும் கருத்து? லாக்டவுன் போட்டீர்களே, அதனால் பல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்களே, அப்போதல்லவா கேட்டிருக்க வேண்டும் மக்களிடம் கருத்து? ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது மட்டும் பள்ளிகளை திறப்பதற்காக பெற்றோர்களிடம் கருத்து கேட்கிறோம் என்கிறீர்களே, எதற்காக? ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை அனுப்பி அவர்களில் யாருக்கேனும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அதனால் பிரச்சனை ஏதேனும் ஏற்பட்டால் அந்த பிரச்சனையினுடைய பொறுப்பிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவா என்று என்ன தோன்றுகிறது? பெற்றோர்களிடம் கேட்டோம் பள்ளிகளை திறக்கவிருக்கிறோம் என்று கூறுகிறீர்களே, பெற்றோர்கள் எல்லோரும் ஆராய்ச்சியாளர்களா, கொரோனாவின் ஆராய்ச்சியாளர்களா, அல்லது மருத்துவர்களா, அல்லது சுகாதாரத்துறையில் பணியாற்றுபவர்களா? எதற்காக பெற்றோர்களிடம் கருத்து கேட்கிறீர்கள்? நீங்கள் கேட்கக்கூடிய பெற்றோர்களில் பலர் படித்தவர்களும் இருப்பார்கள், பலர் படிக்காதவர்களும் இருப்பார்கள். அவரவர் அபிப்பிராயத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நீங்கள் ஊர்திருவிழாவாக நடத்தப் போகிறீர்கள். 70% பெற்றோர்கள் தங்கள் பள்ளிகளை திறக்க கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் பள்ளிகளை திறக்கிறோம் என்று கூறுகிறீர்களே, அந்த 70% பெற்றோர்களிடத்திலெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதி வாங்க முடியுமா? அதாவது எங்களுடைய குழந்தைகள் கொரோனாவினால் அல்லது உருமாறிய கொரோனாவினால் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அல்லது அதை பற்றி நாங்கள் அரசாங்கத்திடம் எந்த கேள்விகளும் கேட்க மாட்டோம் என்று உங்களால் எழுதி வாங்க முடியுமா? பள்ளி குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு அனுப்பினால் அதற்கான பொறுப்பு பெற்றோர்களையே சார்ந்தது. எந்த இடத்திலும் அரசாங்கம் அதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாது என்று உங்களால் வெளிப்படையாக செய்தித்தாள்களில் செய்தி வெளியிட முடியுமா? சுகாதாரத்துறையும் மக்களினுடைய மக்கள் நலத்துறையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கல்வித்துறையும் கலந்தாலோசிக்க வேண்டிய விஷயத்தை பெற்றோர்களிடம் கலந்தாலோசித்தோ அவர்கள் சொன்னபடி பள்ளிகளை திறக்கிறோம் என்கிறீர்களே, மக்களுக்காக முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய பொறுப்பில் உங்களையெல்லாம் ஓட்டு போட்டு அமர்த்தியிருக்கிறார்களே, நீங்கள் முடிவெடுப்பதை விட்டுவிட்டு பொறுப்பினை மீண்டும் மக்கள் மீதே, உங்களுடைய பாரத்தை மக்கள் மீதே இறக்கி வைப்பது சரியானதா, நியாயமா? மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இது சரியான விஷயமா சரியில்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.